அதனால ரொம்பவே டேஸ்டியான ஒரு சாட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் மேகினா ரொம்ப பிடிக்கும் இல்லங்க. அந்த மேகி வச்சு தாங்க இந்த சாட் ரெசிபி நம்ம பண்ண போறோம். ரொம்பவே சீக்கிரமா பண்ணிரலாம். அதே மாதிரி நம்ம வீட்ல உள்ள பொருட்கள் வச்சு இந்த சாட் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பத்தாதுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள வந்து நான் ரெண்டு மேகி எடுத்து இந்த மாதிரி தூள் தூளாக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுமே இதில் வந்து நம்ம மேகி போட்டுக்கலாம். நல்லா இந்த மேகி வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சுல. இப்போ வந்து நம்ம இதில் சும்மா இந்த ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உடனே மூடி வச்சிடலாம். இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி அந்த ஹீட்லேயே வதங்கட்டும். ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு ரொம்ப க்ரன்ச்சியாகவும் ஓரளவுக்கு குக் ஆன மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் குழியை எடுத்துக்கிட்டு இதில் ஒரு சின்ன வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு சின்ன தக்காளியும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி ஒரு பஞ்ச் அளவுக்கு கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸு, சில்லி ஃப்ளெக்ஸ் இல்லாட்டி இந்த மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் வந்து புழிஞ்சிக்கலாம். ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நம்ம இஷ்டந்தான் ஃப்ளேவர்லாம். நம்மளோட மேகி சாட் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட மேகி சாட் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க இது இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.